சார், பாஷா சீன் கண்டிப்பாக பேசியாகணும் சார். அந்த டைமில் சூப்பர் ஸ்டாரை வந்து யாராவது அடித்தாலே வந்து ஸ்க்ரீனை கேச்சிருவாங்க, பயங்கர சண்டை அந்த மாதிரிலாம் வரும். உங்களுக்கு கொலை மிரட்டல் இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு எல்லாம் வந்திருக்கா சார்? பாஷாவை பொறுத்த வரைக்கும் என்னை கூப்பிட்டு வந்தார் ரஜினி சார். நான் போனேன், போய் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி அவர் சொன்னார், இந்த ஒரு ஒரு கேரக்டர் இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்ல நான் கேட்டேன். எனக்கு வந்து படம் முடிஞ்சு போச்சு, படம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. படம் ஏ ரகுவரன் இருக்கார், சரண் ராஜ் இருக்கார், அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. தேவன் இருக்கார், இவ்வளோ பேர் இருக்காங்க சார். தந்தி பேப்பரில் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் படம் முடிய போகுதுன்னு வருது. அப்போல்லாம் இவ்வளோ தொலைக்காட்சிகள் டிவிலாம் கிடையாது, இல்லை வெறும் பேப்பர் நியூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் கேட்டேன் அவர்கிட்ட, இல்லை இல்லை இது ஒரு ஒரு கேரக்டர் என்னை கட்டி வச்சு அடிக்கணும் அப்படின்னாரு. விளையாடாதீங்க, சும்மா இருக்க, நான் கிளம்புறேன், கிளம்பிட்டேன். சும்மா இருக்கு, விளையாடுறீங்களா? என்ன கலர் அடிக்கிறதுக்கா? அடிக்க வேறு அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க, நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் என்னென்ன விளையாடுறீங்களா, என்ன எனக்கு கல்லாலே அடிச்சிருவாங்க அப்படின்னு. இல்லை இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன், நாங்கள் நிறைய பேரை சூஸ் பண்ணோம். என்ன கட்டி வச்சு அடிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு வேணும், அதை மக்கள் பார்த்து ஏற்றுக்கிற ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆ பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ எனக்கு பிடிச்சி போச்சு அந்த நம்பிக்கை, அவங்க வச்சுருந்த நம்பிக்கை. அதே மாதிரி படம் பார்த்த உடனே ஆடியன்ஸ் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க, இவர் தாண்டா அவரை கட்டி வச்சு அடிக்க முடியும். அதுதான், தட் வாஸ் வெரி நைஸ்.